வெல்கம் டு கிருஷ்ணாஸ் லைஃப் ஸ்டைல். நான் வந்து இன்னைக்கு வந்து நான் மொறு மொறுன்னு வந்து முறுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதோட இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல்னால வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாமே என்டர்டைன்டாக வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காருவோம். ஸோ நாங்கள் கேம்ஸ்லாம் விளையாடுவோம். ஸோ தாயம் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடுவோம். ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறதுனால வந்து என் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் கேம்ஸ் விளையாடும் போது, அதுவும் ஃபேமிலியாக என்டர்டெயின் பண்ணும் போது. ஸோ அதனால வந்து இன்றைக்கி வந்து எப்படி ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நல்ல ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது கடையிலெல்லாம் வாங்கும் போது நீங்கள் வீக்லி பண்ணிக்கிறோம். ஏன்னா கடையில் என்ன என்ன கலக்குவாங்க, என்ன இது மெடிசின்லாம் கலக்குவாங்கன்னுலாம் தெரியாது. ஸோ அதனால் நம்ம வீக்லி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையானது வந்து இந்த அரிசி, பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு வந்து வீக்லி அரைச்சது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பட்டர் வந்து நல்லா உருகுனது பிறகு நல்லா வந்து ஒட்டிக்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது உரத்தால் வந்து இது வந்து குண்டு உரத்தால். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் பவுடர், அதுக்கப்புறம் உப்பு, சீரகம், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் இந்த உரத்தால் வந்து நான் வந்து இதில் போட்டு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். உரத்தால்னா உளுந்த பருப்பு, அதை வந்து இவ்வளோ நாள் உரத்தால் உரத்தால்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டுக்கலாம். ப்ரௌன் ஷாலுக்கும் அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த தாலோட வாசனை வந்து நல்லா வரும். இந்த தாலோட வாசனை வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். பிறகு நல்லா வந்து வறுத்து வச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த பொட்டுக்கடல் நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 ஸ்பூன் எடுத்து வச்சா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இதை அரிசி மாவு வந்து பச்சரிசி மாவு வந்து 2 கப் எடுத்துருக்கேன். ஏன்னா 2 கப்பை வச்சா வந்து வச்சு சாப்பிட்லாம். ஸோ அதை வந்து 2 கப் எடுத்துருக்கேன். ஏன்னா தினமும் நம்மளால் பண்ணிட்டு இருக்க முடியாதனால நான் 2 கப் எடுத்துருக்கேன். ஸோ 2 கப் எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து தேவையானது வந்து 4 கப்பு உளுந்த 4 ஸ்பூன் உளுந்த பருப்பு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கும் கடலைப்பருப்பு ஆட் பண்ணணும். கடலைப்பருப்பு போட்டால் நல்லா மொறு மொறுன்னு வரும். ஸோ இது வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து அரைச்சி சலிச்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து அரிசி மாவு, அதுக்கப்புறம் இப்போ அரைச்ச மாவையும் வந்து நல்லா சலிச்சுக்கிட்டு இந்த பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது தொட்டு பார்த்தாவே. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதுலேருந்து உருகின பட்டர் வந்து நல்லா உருகி இருக்கட்டும். ஸோ இதை தான் உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் இல்லைன்னு நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ மிளகாய்த்தூள், உப்பு, சீரகம், பெருங்காயம் ஆட் பண்ணிருக்கிறேன். உங்கள்கிட்ட சீரகம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஈவன் அந்த எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு வந்து அந்த இடியப்பத்துக்கு பேசுகிறோமா நம்ம வந்து பிரசஞ்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து இன்னும் நல்லா வந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த மாதிரி பதம் இப்படி அமுக்குன்னா இப்படி வர மாதிரி பதம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த பதம் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டார் ஷேப் வந்து எடுத்துருக்கேன். ஸோ சிங்கிள் ஸ்டார் ஷேப்பு. ஸோ இது வந்து அச்சு இதுக்குள்ளே வந்து போட்டுக்கிறேன். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிதான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்து உள்ளே வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ வச்சு கட்சியில் மூடிடலாம். ஸோ ஒரு தட்டில் வந்து நான் வந்து எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். நல்லா அப்போ தான் வந்து நல்லா நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஸோ இப்போ வந்து இதை வந்து இப்படி சுற்றிக்கலாம். எனிவே ஷேப் வரல. ஸோ இது பரவாயில்ல. ஆனால் முறுக்கு வந்துருச்சு, அது ஒரு பெரிய சாதனை. ஸோ இதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம்.
வறுத்து எடுத்துக்கலாம்.